ஹாய்ப்பா, குட் மார்னிங். வெளியே நல்ல மழை பெய்யுது. இன்னைக்கு வந்து நான்வெஜ் எதுவும் வாங்கலை. சரி, வீட்டில் இருக்கிறதே செய்யலான்னா, இது வந்து காஞ்ச கறி. அதை வந்து இன்னைக்கு குழம்பு இல்லை கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சுடுதண்ணி கொதிக்குது. முதல்ல அதில் வந்து உப்பு நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு கண்டு வந்தானே, அதனால் அதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். கொஞ்சம் உப்பெல்லாம் கம்மியாயிரும், அதுக்கப்புறம் பண்ணலாம். எங்கள் வீட்டில் யாரும் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் தான் சாப்பிடணும். சரி, அதனால் இருக்கிறத செஞ்சுட்டு இது பண்ணிடலாம். நான்வெஜ்லாம் எதுவும் வாங்க வேணாம், பசங்களுக்கு வேணும்னா ஆம்லேட் போட்டுக்கலான்னு சாம்பார் வச்சுட்டு இந்த உப்பு கண்டம் மட்டன் காஞ்ச கறி எங்கள் ஊர் கோயில் கொடையில் வெட்டினது. அது வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, நாங்கள் அது வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஊர்லேருந்து. அதை தான் குழம்பு வைக்க போகிறோம். நல்லா ஊறிடுச்சு, தண்ணியும் கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லாவே பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வந்து நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா மாதிரியும் வைக்கலாம். மட்டன் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரி செய்யலாம். ஆனால் வேக லேட் ஆகும், அதனால் குக்கரில் வச்சுட்டு தான் நீங்கள் செய்யணும். நான் இது தொக்கு மாதிரி பண்ணுறதுனால அப்படி குக்கர்லேயே தாளித்து விட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச கறியை எடுத்து சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இருத்துட்டேன். உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நான் நல்லா திரும்ப நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பு ஆல்ரெடி இருக்கிறதுனால குழம்புக்காக மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். செம மழைங்க வெளியே, கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, அவ்வளோ மழை பெய்யுது. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை உப்பு கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள். இதில் வந்து நீங்கள் தண்ணியாக வந்து இந்த மாதிரிலாம் செய்யாமல் சாம்பார் வைக்கிற மாதிரி கூட கொஞ்சமாக பருப்பு போட்டு ரெண்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வச்சா கூட இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அளவு அதிகமாக இருக்கும், அதனால் நான் வந்து நம்ம தானே சாப்பிட போகிறோம், அதனால் கொஞ்சமாக இருக்கிறதுல செஞ்சுக்கலான்னு தொக்கு மாதிரி வைக்கிறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். அப்போ தான் காஞ்ச கறி ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். என்னென்னா, இந்த கறியில் வந்து கொஞ்சம் இந்த நெய் மாதிரி ஒரு வாசனை வரும் நம்ம சமைச்சோம்னா, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி மட்டன் மாதிரி தான் சமைக்கிறது எல்லாமே. ஸ்மெல்லு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தொக்கு மாதிரி பண்ணுறதுனால தண்ணி நான் அதிகமாக சேர்க்கலை. தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுனிங்கன்னா குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சில நேரம் பழையதுக்கெலாம் இந்த வெறும் கறியை கூட எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்து சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இதில். நல்லா அடுப்பை அணைச்சிடலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. இதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து சாம்பார் வைக்கணும். பருப்பு அலசி ஊற வச்சு வச்சுருக்கேன். பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை திறந்து எப்படி வெந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம். நல்லா வாசனையா நல்லா இருக்குங்க. கடாயில் தாளிச்சாலாம் மணிக்கணக்காக கிண்டிக்கிட்டே இருக்கணும். குக்கர்லனா நல்லா சுருளமும் செஞ்சிடும், உங்களுக்கு கறியும் நல்லா வெந்துடும். இது கடாயில் தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு லேஸில் வேகாது, குக்கரில் தாளிச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டு தாளிக்கிற மாதிரி இருக்கும். பருப்பு வேக வச்சுக்கலாம் குக்கரில். சும்மா தால் மாதிரி கட்டியாக தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு போட்டு புளியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. ஒரு ஏனத்தானம் சாம்பார்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு சீரகம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நாலு விசில் வரட்டும்.
பாருங்க, மட்டன் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பசங்களுக்காக முட்டை வேக வச்சுருக்கேன், அவங்க இதை சாப்பிட மாட்டாங்க. ஆம்லேட் வேணும்னா ஆம்லேட்டும் போட்டுக்கலாம். எதுக்கும் ஒரு மூணு முட்டை வேக வைப்போம், மீன் வேக வச்சுட்டேன் நான். இப்போ பருப்பு விசில் வந்துருச்சு, நல்லா இறக்கிடலாம். இது நல்லா மைய வச்சுட்டு தால் மாதிரி தாளிச்சிட வேண்டியதாங்க. நல்லா நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டேன். கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு மாதிரி தாளிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் கல் உப்பே சேருங்க, உங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்லது. என்ன நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். கூட காஞ்ச கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டிலலாம் ரெடி பண்ண மாட்டேங்க, கோயில் கொடையோடு அந்த கறி ஊரில் செஞ்சு நிறைய செய்ய முடியாது, நிறைய கறி வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அம்மா வந்து இந்த மாதிரி காயை வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க, அது அம்மா கொடுத்தாங்க, அதை தான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்யலான்னு நான் செய்கிறேன். மற்ற டைம்லாம் செய்ய மாட்டேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த குழம்பு செய்கிறது, இந்த காஞ்ச கறி செய்கிறது. அதுவும் ஒரு வேளைக்கு மட்டும் போதும்னு தான் வாங்குவேன் அம்மாக்கிட்ட. நான் அம்மா வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க, அது பழையதுக்கு காஞ்ச கறி இருந்ததுன்னா அதையே வறுத்து கொடு வறுத்து கொடுன்னு கேட்பாங்க. சும்மா வெறுமனே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாலே டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச கறி, அதில் உப்பெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால. இப்போ வந்து நல்லா இதுவாகிருச்சு, கொட்டிட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு இது பண்ணிடலாம். நான் இதுக்கு புளியெல்லாம் ஊற்றலை, ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். இப்போ இது இது பண்ணிவிட்டு இந்த கடாயிலே வந்து நம்ம முட்டை வறுத்துடலாம் சிம்பிளாக. அவிச்ச முட்டை வந்து வெறும் பிரியாணிக்கு மட்டும்தான் அவிச்ச மாதிரி இறங்கும், மற்ற டைம் அவிச்ச முட்டை வந்து இந்த மாதிரி வறுத்தா தான் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. கடுகெல்லாம் போட வேணாம், நான் அந்த கடாயில் அப்படியே போட்டதுனால இது பண்ணேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. முட்டையை வந்து பாதியாக கட் பண்ணி போடுங்க, அடுப்பு அணைச்சிருங்க, அடுப்பு அணைச்சிருங்க, இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் எல்லாம் தீஞ்சிருங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.